வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? பறஞ்சு பழம் அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் பத்தம் போடுறதுக்கு. இந்த பட்டையை இப்படி செத்தி புட்டு பாருங்க, இப்படி பட்டையை செத்தி போடணும், அப்படி தான் அரிஞ்சிக்கணும். இந்த வாரம் இருங்க அரிஞ்சு. இப்படிதான் அரிஞ்சிக்கணும் வத்தலுக்கு, ஒவ்வொரு இப்படி தான் அரிஞ்சிக்கணும் வத்தலுக்கு. இந்த கணத்துக்கு அரிஞ்சிக்கணும். இப்போ அதை அரிஞ்சு காய போட்டுருவோம். காய போட்டுட்டு அப்புறமா எப்படி போடுறோம்னு பார்க்கலாம். இது சாம்பாரில் போடலாம், இந்த வத்தலை புளிக்குழம்பு வைக்கலாம், அருமையாக இருக்கும். பரங்கிக்காய் வந்து வாயுன்னு சொல்லுவாங்க, அந்த பிஞ்சு காயில் அதுதான் ரொம்ப வாயு. பழம்லாம் அந்த அளவுக்கு வாயு கிடையாது, உடம்புக்கு நல்லது தான். வத்தல் போட்டு காய போட்டாக்கா வாயுவும் இருக்காது ஒன்றும் இருக்காது, அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி அரிஞ்சு எடுத்துகிட்டு காய வச்சுருங்க. போடணும் இந்த அளவுக்கு வெயிட்டாக தான் அரிஞ்சிருக்காங்க. அது காய்ந்தால் தான் சின்னதாக போயிடும். இப்போ அரிஞ்சிட்டோம் பாருங்கள், எப்படி அரிஞ்சிருக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி அரிஞ்சு ரெண்டு நாளைக்கு காயணும், ரெண்டு நாளைக்கு காயட்டும், அப்புறம் பார்க்கலாம். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம்மா. கபிலேஷ் பாலாஜி விமல்ராஜுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். திலீப் சென்னையிலேருந்து சரண்யா, அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்துருங்க. நல்ல பொண்ணை அமைஞ்சு, நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், சீரஞ்சிறப்புமா புள்ள குட்டியோட அமோகமாக இருக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். பானுங்கிறவங்களுக்கு குழந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை சட்டினா குழந்த வாழ்க்கையும் கிடைக்கணும்னு இந்த பாட்டி கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் குழந்தை வச்சு எல்லாம் வேண்டிக்கிங்க, சீக்கிரம் குழந்தை இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். லதாங்கிறவங்க மாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து தாயும் பிள்ளையுமே அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன். சந்தோஷங்கிறவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கை அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். ஸ்ரீராம் சேராம்னு ரெட்டை பிள்ளைங்களாம் அவங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. ரெண்டு குழந்தையும் சிறப்பாக வளரணும், நல்லா படித்து நல்லா வரணும், இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வசந்தி கண்ணங்கிறவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம். அவங்க இப்போ ரெண்டு பேரும் புள்ள குட்டியோட சீரஞ்சிறப்புமா இருக்கணும்னு பார்த்து மனமாற வாழ்த்துறேன். மஞ்சுளாங்கிறவங்களுக்கு உடம்பு சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உடல்நிலை சட்னி சௌரியமா போகணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரங்கிக்காய் காஞ்சிச்சு இல்லை, அது காஞ்சிட்டா எடுத்துட்டா அவிச்சு விடுவோம். ரெண்டு நாள் காய வச்சிருக்கோம், இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு, இப்போ அவிச்சிடலாமாம்மா? அவிச்சிடலாம். கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன், போதும் இல்லம்மா? போறும் போறும். வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா தண்ணி வேஸ்ட்டாக போயிடும், எல்லாம் வெந்து உப்பு வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சமாக வைக்கிறது. போடுறேன் பாருங்க, பரங்கிக்காய் உப்பு போடுறோம் பாருங்க. இந்த உப்பு போடுறேன் இந்த பரங்கிக்காய்க்கு. கொஞ்சம் ஒரு கல்லு கறிக்கிற மாதிரியே தான் போட்டிருக்காங்க, ஏன்னா நம்ம குழம்புல போடையில கரெக்டாக வத்துருவோம், வத்தலும் கெட்டு போகாமல் இருக்கணும்ல, அதனால தான். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் வேகாது பரங்கிக்காய். ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்தோடனே பார்க்கலாம் எப்படி இருக்கு. வெந்திருக்கேன், இறக்கி விடுமா? இந்த பாருங்க, இப்போ வெந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வெந்துட்டு இப்போ எடுத்துட்டோம். துக்குணூண்டு தண்ணி தான் மிச்சம் இருக்கு. ஒரு பரங்கி பழத்தில் எவ்வளோ இருக்கு பாருங்க, எவ்வளோ தான் இருக்கு. காஞ்சா இன்னும் கொஞ்சமாக போயிடும். சரி, இப்போ 2 நாள் நல்லா காயட்டும், எந்த அளவுக்கு காய வச்சு எடுத்து வைக்கிறோம்னு பார்க்கலாம். கொண்டாங்க, கொண்டு காய வச்சிடறேன். கொஞ்சம் ஒன்றா பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பரங்கிக்காய் வச்சா போட்டோம்ல, எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி கலை கலந்து காஞ்சிருக்க பாருங்க. இந்த வரத்துக்கு நீங்கள் அள்ளி வச்சுக்கணும். இப்படி ஓடி வரத்தீங்கன்னா சித்த வளையாமல் இருக்கு பாருங்க, அப்போ அள்ளி வச்சுக்கணும். எப்படி காஞ்சிருக்கு பாருங்க, பாருங்க இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு காய வச்சு நம்ம அள்ளி வச்சுக்கணும், அள்ளி வச்சுக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு நடை எடுத்து காய வச்சுக்கோங்க. இந்த வடவம் வாங்குறீங்கல்ல எங்கள்கிட்ட, அந்த வடவமும் 2 மாதத்துக்கு ஒரு நடை. வடவம்னா வெங்காய வடவத்தை சொல்கிறாங்க. வெங்காய வடகம், தாலி உப்பு வடகம், அதை வந்து காய வச்சு வச்சுக்கோங்க. எந்த ஊறுகாயாக இருந்தாலும் சரி, வத்தலாக இருந்தாலும் சரி, 2 மாதத்துக்கு ஒரு நடை காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கும் இருக்கும், கெட்டு போகாது, நல்லா இருக்கும். இவ்வளவு குழம்புல வந்து இந்த இவ்வளவு அள்ளி போட்டால் போதும். ஆமாம், 4 பேருக்கு போய் இவ்வளவு போட்டிங்கன்னா போகிறோம். நீங்கள் பாட்டுக்கு நிறைய கொஞ்சமாக இருக்குன்ட்டு அள்ளி போட்டிங்கன்னா இருக்காது, காஞ்சி போயிருக்குது. அது அப்புறம் குழம்புல போட்டோம்னா நல்லா பெருசாக வந்துடும். அதனால கொஞ்சம் போட்டு வைங்க, சூப்பராக இருக்கும். வத்த குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பரங்கிக்காய் வத்தல்.
அருமையா. என்ன நம்ம வீட்டு கொள்ளையில இவ்வளவு இப்படி ஜாமான் எல்லாம் கிடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஜாமான் அள்ளியா வந்து கொள்ளையில கிடக்குங்க, கொள்ளையில போட்டிருக்கோம். ரெண்டு மூணு நாளா இப்படிதான் போயிட்டு இருக்கு எங்க வீட்டு வேலை. ஆமா, இது மாதிரி பரங்கி பழம் வாங்கி நீங்களும் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.